வெல்கம் டு நியான் டைனமிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லோகோ டிசைனிங் பற்றி, அதாவது ஹவு டு டிசைன் எ லோகோ வித் திஸ் த்ரீ ரூல்ஸ். அதாவது சுகி ஹபீப் அப்படிங்கிற ஃபேமஸ் லோகோ டிசைனர், அவர் ஒரு இன்டர்வியூவில் நான் லோகோ டிசைனுக்கு ஒரு மூணு ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபேமஸான லோகோஸ் டிசைன் பண்ணவர், யூஎஸ் ஓப்பன், என்பிசி, நேஷ்னல் ஜியோகிராஃபி இருக்குல்ல, நம்ம டிவியில் வர நேஷ்னல் ஜியோகிராஃபியோட லோகோ அவர் தான் டிசைன் பண்ணார். அவர் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், த்ரீ கோல்டன் ரூல்ஸ் இன் லோகோ டிசைன், இதை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த டிசைன் அவர் சொன்ன என்ன இன்ஃபர்மேஷனோ அந்த நம்ம இந்த சின்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு லோகோ எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் என்ன? இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையும் லோகோவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. லோகோங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனியோட முகம், ஒரு மனுஷனுக்கு முகம் எப்படி முக்கியமோ அதுமாரி ஒரு பிராண்டுக்கு லோகோங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்னு சொன்னோன்னா உங்களுக்கு அந்த ஊதா கலரில் உள்ள எஃபோட்டோ லோகோ தான் வரும். ட்விட்டர்னால் அந்த டீ போட்ட பறவை, அந்த ட்விட்டர் பறவை லோகோ தான் வரும். இட்ஸ் மெமரபுள். உங்கள் ஆப்பிள் அந்த மாதிரி லோகோலாம் உங்களுக்கு டிசைன் பண்ணவங்க நமக்கு சொன்ன டிப்ஸை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லப்படுறேன். அவங்க மூணு லோகோ டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்ராப்ரியேட், டிஸ்டிங்டிவ் அண்ட் சூப்பர் சிம்பிள். அப்ராப்ரியேட் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, லோகோ உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோட லோகோனா, அந்த லோகோ பார்த்தோன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வரணும், அதுதான் அப்ராப்ரியேட். லோகோ, ஹவ் த லோகோ கிவ்ஸ் யூ ஃபீல், லோகோ உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குதோ அதுதான் அப்ராப்ரியேட். ஒரு லோகோனா உங்களுக்கு ஒரு தடை ஃபீல் கொடுக்கணும். ஒரு இப்போ ரெட்புல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெண்டு ரெட்புல் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சனும், நீங்கள் அந்த புல் மாரி புல்லுக்கு உண்டான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் அந்த லோகோ வழியாக சொல்லுவாங்க, அதுதான் ஃபீல், அப்ராப்ரியேட். அடுத்து டிஸ்டிங்டிவ், த லோகோ சுட் பி மெமரபுள். அதாவது ஒரு லோகோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா அந்த லோகோ மறக்க முடியாது, மறக்கக்கூடாது, அதுதான் லோகோவோட செகண்ட் பாயிண்ட். இப்போ ஒரு லோகோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை நீங்கள் பார்க்காம வரைஞ்சிடணும். எக்ஸாம்பிள், ஆப்பிள் லோகோ, ஆப்பிள்னு சொன்ன உடனே உங்களுக்கு மரத்தில் உள்ள ஆப்பிள் தோணாது. உங்களுக்கு ஆப்பிள்னு சொல், இப்போ உள்ள பசங்களுக்கு இப்போ உள்ள நம்ம தாத்தா பாட்டிட்டுலாம் ஆப்பிள்னா அவங்க மனசில் டக்குன்னு தோன்றது ஒரு மரத்தில் ஒரு ஆப்பிளோ இல்லை கடையில் ஒரு ஆப்பிள் தான் தோணும். ஆனால் இப்போ உள்ளவங்கள்ட்ட ஆப்பிள்னு சொன்னாங்கன்னா ஆப்பிளோட லோகோ அந்த எம்பளம் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த லோகோ மெமரபுளாக உங்களுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு லோகோ இருக்குது. சரி, மூணாவது பாயிண்ட் சிம்பிள். நான் ரெண்டாவது பாயிண்ட் சொன்ன மாதிரி லோகோ மெமரபுளாக இருக்கும்னா லோகோ சுட் பி சிம்பிள், சூப்பர் சிம்பிள். லோகோ எவ்வளோ அளவுக்கு சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய முடியும். என்ன வேணால் அப்ச்ராக்டாக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் லோகோ சுட் பி சூப்பர் சிம்பிள். அந்த லோகோ சிம்பிளாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆக முடியும். நேஷ்னல் ஜியோகிராஃபின்னு சொன்னோடனே உங்களுக்கு அந்த கட்டம் போட்டு நேஷ்னல் ஜியோகிராஃபின்னு பக்கத்தில் எழுதியிருக்கும், டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அந்த லோகோ சிம்பிளான லோகோ, இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங்ஸ் இன் இட். அந்த லோகோக்குள்ளே நிறையா மீனிங்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வருது, இந்த லோகோ சுட் பி அப்ராப்ரியேட், டிஸ்டிங்டிவ் அண்ட் சிம்பிள். இதுதான் அந்த சுகி ஹபீப்ங்கிற ஃபேமஸ் லோகோ டிசைனர் நமக்கு சொன்னது. அவர் அந்த மொபைல்னு சொல்லிட்டு ஒரு லோகோன்னு பார்த்துருப்பீங்க, எம்ஓபிஐ, அதாவது ஃபியூலர், அப்புறம் பிஎஸ், பிஜி, இந்த மாதிரி நிறையா லோகோ அவர் டிசைன் பண்ணார். அந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஃபேமஸ் பிராண்டோட லோகோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சிம்பிள், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ லோகோ டிசைன் ரூல்ஸ் இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ, நியூவாக வர டிசைனர்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா லோகோ சுட் பி சூப்பர், லோகோ சூப்பராக வரும், அவுட் புட் செம்மையாக கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மூணு டிப்ஸையும், இந்த மூணு ரூல்ஸையும் நீங்கள் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாரி, மூணு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் லோகோ டிசைன் பண்ணிங்கன்னா லோகோ சுட் பி சூப்பர், லோகோ அருமையாக உங்களுக்கு அவுட் புட் வரும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ரிலேட்டிவ் ஒரு பிராண்ட் ஏதாச்சும் ஆரம்பிக்கிற கம்பெனி ஒன்றா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு பிராண்டிங், லோகோ டிசைன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம், கம்மியான செலவில், கம்மியான பட்ஜெட்டில். உங்களுக்கு யாராச்சும் லோகோ டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு, இதை பண்ணணும்னா கான்டாக்ட் மீ, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் என் ஃபோன் நம்பர் கீழே லீவ் பண்ணுறேன், நீங்கள்
ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ, எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலுக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லோகோ டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.